ஹாய் யூஎஸ், வெல்கம் டு அவர் சேனல். பொதுவாகவே நியூ இயர் முடிஞ்சிட்டா அடுத்து பொங்கலுக்கு வீட்டை சுத்தம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பொங்கல் வேலைனா ஜனவரி 2ஆம் தேதி தொடங்கி பொங்கல் வரையும் சுத்தம் செஞ்சுட்டே இருப்பாங்க. இது எல்லாத்தையும் பார்த்து வீட்டில் இருக்க எல்லாருமே டென்ஷன் ஆயிடுவாங்க. அவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் வீட்டை சுத்தம் செய்யறதுக்கு 14 நாள் தேவைப்படுமா என்ன? பொதுவாக வீடுனாலே 2 ரூம், கிச்சன், பூஜை ரூம், பாத்ரூம் அவ்வளோதானே இருக்கும். இது எல்லாத்தையுமே குறைஞ்சது 4 நாட்கள், அதிகபட்சமாக ஆச்சோன்னா 5 நாளில் செஞ்சு முடிச்சிட முடியுமே. அப்படி என்ன தான் பண்ணுவீங்க? இனி கவலையை விட்டுருங்க. வீட்டை ரொம்ப ஈஸியாக சுத்தம் செய்கிறது எப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டிப்ஸ் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் நாள் நம்ம வீட்டில் இருக்க எல்லா இடத்துலையும் இருக்க தேவையில்லாத பொருள் எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சிடலாம். கிச்சனில் பிளாஸ்டிக் பாட்டில் உடஞ்சிருக்கும் இல்லையா, அதை எல்லாத்தையும் எடுத்துடலாம். ரூமில் பழைய ட்ரெஸ், பத்தாமல் இருக்க ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ பூஜை ரூமுக்கு போகலாம். பூஜை ரூம் எப்போவுமே சுத்தமாக தான் இருக்கும். இருந்தாலும் அங்கே இருக்கிற உடஞ்ச சாமி கூட எல்லாத்தையும் எடுத்துடலாம். மக்கும் குப்பை, மக்காத குப்பை அப்படின்னு தனியாக பிரித்து வச்சுக்கலாம். இப்போ வீட்டில் இருக்க தேவையில்லாத பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டோம். வாங்க அடுத்த டிப்ஸை பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2. அடுத்து நம்ம வீட்டில் இருக்க கதவு, ஜன்னலில் இருக்க ஸ்க்ரீன் எல்லாத்தையும் எடுத்து துவைக்க போட்டுட்டு வீட்டில் இலைகள் எல்லாம் அலங்கரிக்க மாட்டிருப்போம் இல்லையா, பூச்செண்டுகள், அது எல்லாத்தையும் எடுத்து துவைக்க போட்டுடலாம். டிப்ஸ் நம்பர் 3. அடுத்தது வீட்டை சுற்றி ஒட்டடை அடிக்கணும். கீழே ஏதாவது பொருட்கள் இருந்துச்சுன்னா அதில் துணிகளை போட்டு மூடி வச்சுருங்க. அப்போ தான் தூசியெல்லாம் துணிகள் மேலேயே போடும். கீழே இருக்க பொருட்கள் வந்து மறுபடியும் தூசியாகாது. டிப்ஸ் நம்பர் 4. அடுத்து வீட்டில் யூஸ் பண்ணாத பொருள் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் எடுத்து கழுவி வைக்கணும். அதாவது பித்தளை பாத்திரம், சில்வர் பாத்திரம், இது எல்லாத்தையுமே கழுவி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருங்க. டிப்ஸ் நம்பர் 5. அடுத்து கிச்சனில் இருக்க மளிகை பொருட்கள் கொட்டி வச்சிருக்க பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து மளிகை பொருட்கள் எல்லாத்தையும் நியூஸ் பேப்பரில் மடிச்சுட்டு அந்த பிளாஸ்டிக் டப்பாலெல்லாம் கழுவி வெயிலில் காய வச்சு மறுபடியும் மளிகை பொருட்கள் எல்லாத்தையும் போட்டு வச்சுருங்க. டிப்ஸ் நம்பர் 6. அடுத்து பாய், போர்வை, டெய்லி யூஸ் பண்ணுற ட்ரெஸ் இருக்குமில்ல, அது எல்லாத்தையும் துவைச்சி காய வச்சுருங்க. உங்கள் வீட்டில் எப்போதாவது யூஸ் பண்ணுற துணி இருந்துச்சுன்னா அதையும் துவைக்கணும்னு நினச்சிங்கன்னா துவைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜ் கவர், வாஷிங் மிஷின் கவர், டிவி கவர் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் துவைச்சி காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் வீட்டை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வேலையாக பிரிச்சுக்கோங்க. அதாவது பாத்திரம் கழுவுறதுனா அது ஒரு நாள், துணி துவைக்கிறதுனா அது ஒரு நாள், வீட்டை ஒட்டடை அடிக்கிறது அப்படின்னா அது ஒரு நாள் அப்படின்னு தனித்தனியா பிரிச்சுக்கணும். அப்பதான் 5 நாள் இல்லைன்னா 3 நாட்குள்ள நம்மளால செய்து முடிக்க முடியும். டெய்லி ஒரு வேலையை பாருங்க. ஒரே நாள்ல 2 வேலை பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சோம்னா 2 வேலையுமே பெண்டிங் ஆயிரும். நமக்கு தான் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். ஸோ மேல கொடுத்துருக்க டிப்ஸை யூஸ் பண்ணி டெய்லி ஒரு வேலையை பிரிச்சு பண்ணோம்னா வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடும், நம்மளுக்கும் ரிலாக்ஸா இருக்கும். இந்த டிப்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி.